திருச்சியை சேர்ந்த டாக்டர் கோபால் ராஜு என்பவரது வீட்டில் சில ஓலைச்சுவடிகள் கிடைத்தன. அவரது ஒப்புதலுடன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினர் தஞ்சை அரண்மனை வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடிகளை ஒப்படைத்தனர். அந்த நூலகம் இன்றைக்கு உலகத்திலேயே இருக்கக்கூடிய பழமையான இரண்டாவது நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம். முதல் நூலகம் இயங்கக்கூடியது ரோம்னா வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய நூலகம்னா, ரெண்டாவது சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே இன்றைக்கு பழமையான நூலகம் தஞ்சாவூரை சேர்ந்த சரஸ்வதி மகால் நூலகம் நமக்கு பெருமை. அந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட 50,000 சுவடிகள் மேலே பாதுகாக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த சுவடிகளை நம்ம கொடுத்தோம்னா அதை முறைப்படி வாங்கி அதை ஒரு அட்டவணைப்படுத்தி அதை வந்து டிஜிட்டல் பதிவாகவும் அதை வந்து ஏற்றி வைக்கிறாங்க. யார் சுவடிகள் கொடுத்தாலும் கூட அவங்களுடைய பெயர் உட்பட எல்லாவற்றையும் பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக வந்து ஹரிச்சந்திர புராணம் இதுவும் பூரசன் கதை அப்படின்னு ஒரு பாடலும், இன்னொன்று பிள்ளையார் சிந்து அப்படின்னும், இன்னொன்று கர்ணன் அடைக்கல கும்மி அப்படின்னு ஒரு 4 பாடல்களோடு சேர்த்து சில அரிச்சுவடி சுவடிகளும் அதோடு சேர்த்து சில உதிரி சுவடிகளுமா இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பு வந்து சொன்னாங்க. இப்போ இது மாதிரியான சுவடிகளை வந்து வீட்டில் ஏதோ பழைய சுவடி நம்ம மூதாதையர்களுடன் வச்சு பாதுகாத்து அதை பூச்சிகளுக்கு இரையாக்காமல் அதை இப்படி இங்கே கொண்டு வந்து கொடுக்கறது நல்லது.